பிரித்தானியாவில் பட்டப்பகலில் தமிழர் கடைக்குள் கத்தி முனையில் கொள்ளை. பிரித்தானியாவில் லண்டன் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் கடை ஒன்றுக்குள் கத்தி முனையில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்தவரை மிரட்டி கத்தி முனையில் பணம், சாராயம், கைபேசி என்பனவற்றை கொள்ளையடித்து தப்பிச் செல்கின்ற காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரித்தானியாவில் லண்டன் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் கடை ஒன்றுக்குள் கத்தி முனையில் நுழைந்த வெள்ளை இனத்தைச் சேர்ந்த இரு வாலிபர்கள் அவரை மிரட்டி அங்கிருந்த பணத்தினை தில்லுக்கிலிருந்து எடுத்துச் செல்கின்றனர். மேலும் சாராய போத்தில் அவர் வைத்திருந்த கைபேசி என்பனவற்றையும் திருடிக்கொண்டு செல்கின்ற காட்சிகள் தான் இவையாக உள்ளது. மேலும் இந்த குற்றச்செயல் தொடர்பாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது குறித்த திருடர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ் கடைகளில் பரவலாக இடம்பெற்று வருகின்றன. இந்த திருடர்கள் சில கடைகளில் ஒருவர் மட்டுமே பணியாற்றக்கூடிய கடைகளை துல்லியமாக பார்வையிடும் திருடர்கள் அந்த நேரத்தை துல்லியமாக கணித்து கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தனது உயிரை மட்டும் உயிரை காப்பாற்றி கொண்டுள்ள இந்த வாலிபனை பாராட்டவனும் உண்மை போர்களுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூடு சொல்வார்கள். இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்ந்தால் அந்த டில்லை நீங்கள் திறந்து விடுங்கள், அவர்கள் கொள்ளையெடுத்து செல்லட்டும் என்கின்ற அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூவிலே சொல்லப்படுகின்ற விடயத்தினை மிகவும் சாதுரியமாக இந்த தமிழ் வாலிபர் செய்து தனது உயிரை காப்பாற்றி இருக்கின்றார். பாருங்கள், மிகவும் பெரிய நீண்ட கத்தியை காட்டி அந்த கத்தி முனையில் கொள்ளையடிக்கின்ற சம்பவம் பார்ப்பவர்களை உண்மையிலே ஒரு மிரள வைக்கிறது, எம்மை கூட மிகவும் அதிர்ச்சிக்கு உரிய வைத்திருக்கிறது. இந்த செய்தியை பார்க்கின்ற தமிழர்கள் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். அவருடைய பொடி லாங்குவேஜின் ஊடாகவே நீங்கள் அவரை அவதானித்திருக்கலாம், இது சம்திங் ராங் என்று அவ்வளோ அவ்வாறு கணித்திருந்தால் கூட நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கடையில் பணிபுரிகின்ற பொழுது அந்த டோரை அவர் ஓப்பன் பண்ணுகின்ற போது அவர்கிட்ட பாடி லாங்குவேஜை நீங்கள் போஸ்ட் பண்ண வேணும். அதன் பின்னர் இவர் ரூட் கஸ்டமராக நல்ல கஸ்டமராக என்பதை பற்றி நீங்கள் அதை ஃபைன் பண்ண வேணும் என்கின்றது இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூவில் இருக்கின்றது. எனவே இந்த வேலையிலிருந்த தமிழன் உயிரோடு தப்பியது மக்களும் பெருமையாக இருக்கின்றது. தமிழர்களே, இந்த காணொலியை வேகமாக பயிருங்கள். இதுபோன்ற சம்பவங்கள் உங்கள் கடைகளில் இடம்பெறாத வண்ணம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருவர் பணிக்கிறதிருந்தால் இந்த வாலிபர் காப்பாற்றப்பட்டிருப்பார் என்பது நமது கருத்தாக உள்ளது. நன்றி. ஈரான் கரம்பொலி விமானங்களை தயாரிக்கும் உக்ரைன் சிதறுமா ரஷ்யா. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரானில் கொள்முதல் செய்யப்பட்ட கரும்புலி விமானங்களை ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது. அவ்வாறான விமானத்தை தாம் புதிதாக தயாரித்து அதனை ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு எதிராக திசை திருப்பியுடைய நடவடிக்கையில் ஈரானுடைய இராணுவ பொறியியல் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். உக்ரைன் இராணுவத்தினால் உயிரோடு சிறப்பிக்கப்பட்ட இந்த விமானம் முற்றுமுழுதாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு அதே வடிவமைப்பில் தயாரிக்கும் நகர்வுகளை உக்ரைனுடைய இராணுவத்தினர் மேற்கொண்ட வண்ணம் உள்ளனர். இந்த விமானமானது உயிரோடு சிறைபிடிக்கப்பட்ட நாளிலிருந்து இஸ்ரேல், மொசாட், அமெரிக்கா உளவுத்துறை மற்றும் நேட்டோ நாடுகள் அனைத்தும் இந்த விமானத்தினுடைய தயாரிப்பின் வடிவமைப்பை காப்பி எடுத்து செல்கின்றனர். விரைவில் இந்த நாடுகளினால் இவ்வகையான விமானங்கள் உருவாக்கப்பட்டு அதே மாதிரியான தாக்குதலுக்கு தயார்படுத்தும் நடவடிக்கையில் இந்த கூட்டுப்படை நாடுகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. உக்ரைனிடம் இந்த விமானம் முழுமையாக சென்றடைந்ததும் அதனுடைய பாகங்கள் செயல்திறன்களை அவை காப்பியடித்து அதே மாதிரியான செயல்பாடுகள் உருவாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது ஈரானுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது ஈரான் இதே போல விமானத்தின் இரண்டு மடங்கு தாக்குதல் சக்தி வாய்ந்த விமானங்களை தயாரித்து தயார் நிலையை வைத்திருக்கின்றது. அதனால் தமக்கு பயன்பாட்டுக்கு தேவையற்ற அல்லது இதனை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்த போவதல்ல என்கின்ற விமானத்தை தான் ரஷ்யாவுக்கு ஈரான் வித்திருந்தது. ஆனால் இதற்கு மேம்பட்ட விமானங்களை அவர்கள் தம் பக்கத்தை வைத்திருந்து இப்பொழுது தமது கண்காணிப்பு மற்றும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்காக பயன்படுத்தி வருகின்றனர். எனினும் ஈரானுடைய இந்த விமானம் உக்ரைன் கைகளில் சென்றது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உக்ரைனால் அவர்கள் கூறுவது போன்று இந்த விமானம் தயாரிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதே சக்தி வாய்ந்த திறனுடன் இந்த விமானம் உருவாக்கப்படுமா இருந்தால் ரஷ்யா மிக பெரும் பேரழிவுகளை சந்திக்க நேரிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், பெரும் ஆபத்தினை ரஷ்யா இப்பொழுது எதிர்கொண்டுள்ளது. தமது தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானில் அவர்களால் கொள்முதல் செய்யப்பட்ட அதே ரக விமானம் அதே எதிரிப்படைகள் கைவசம் சென்றடைந்துள்ளது மிகவும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்தும் இதுபோன்ற விமானங்களை ரஷ்யாவுக்கு ஈரான் வழங்குமா அல்லது புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய விமானங்களை வழங்குமா என்கின்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இவ்வாறான நிலையில்
மிக பெரும் பரபரப்பு வாய்ந்த ஒரு களமுனையாக மாற்றம் பெற்று வருகிறது. இரு பகுதிக்கும் ரஷ்யா உக்ரைன் தரப்பில் அந்த இருவருக்குமே பலத்த இழப்பினை சந்தித்து சமாதான வாசல் கதவுகளை தட்டி நிற்கின்ற இந்த வேளையில் இந்த விமான சம்பந்தமான விடயங்கள் வெளிப்படுத்தி இருப்பது மிகவும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உக்ரைன் கூறுவது போன்று 3 மாதத்துக்கு உள்ளாக இந்த விமானம் தயாரிக்கப்பட்டு அவை தாக்குதல் நடவடிக்கை உட்படுத்தப்படமாக இருந்தால் ரஷ்யா வரலாறு காணாத பேரழிவை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனை அடித்து கூறலாம்.